நானும் ஏதோ குதிரைவாள் டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி தான் நான் போனேன். போனால் எங்கள் எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி இல்லை, ஏமாற்றம் தான். அவனுக்குள்ளே ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீம் சரியாக நிறைவேறலை. அதை சரி பண்ணுறதுக்காண்டி அவன் முயற்சி பண்ணுறான். பட் அந்த குதிரைவாளுக்கும் அவனுடைய ட்ரீமுக்கும் அவன் அது கொலாப்ஸ் ஆனதுக்கு என்ன, அது புரியலை. எல்லாமே தனித்தனியாக நிற்கிது, எதுவுமே லீடு இல்லாமல் கரெக்டாக இல்லை. இன்னும் கிளியராக சொல்லியிருக்கலாம். இல்லை, ஆடியன்ஸ் நான் ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தேன். ஆனால் எந்த ஆடியன்ஸும் திருப்தியான மாதிரி தெரியல. அட்ரு ஃப்ளப் சொல்கிறாரு, பேசலாமா? அதில் இதுக்கப்புறம் திருப்பி வரணும்னு சொல்கிறா, ஒரே டேக் முடிச்சிடலாம். ஓகே, படம் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான படம் அது, அதாவது இமேஜினேஷன்லேயே வாழ்கிறாரு அந்த மாதிரியான படம் எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித், டேரக்டர் வந்து புதுசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த படத்துக்குடியே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு எடுத்து வந்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒன் டைம்லாம் பார்த்தா அது புரியாது. ஸோ ரெண்டு மூணு வாட்டி பார்த்தா தான் நிறைய பேருக்கு புரியும். பட் ஆனால் கமர்ஷியல் இப்போ நினச்சி வரவங்களும் புரியாது. அதான் பா ரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணாலே ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, ஜாதி விஷயம்லாம் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் அதுதான் அந்த மாதிரியான படம் தான் இந்தமாரி எடுக்கணும். அதாவது ஒரு மோட்டிவேஷன்லேயே கலவரம் பண்ணுறது, மத கலவரம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எடுக்கிறத விட்டு புதுசாக ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் இல்லைங்க. அது அதுதான் சொல்கிறேன், இவரே இவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி இருக்கக்கூடாது இருக்கூடாதுனு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இவரே மாறிட்டார். பட் ஆனால் இன்னும் அவர் தான் வன்மமாக இருக்குது, வன்மத்திலேயே இருக்கிறாரு ஏன்னு தெரியல. அவர் அந்த ஈட்டி படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பையன் வந்து கத்துவான், சூர்யா ஒழிக ஒழிகன்னு கத்துவாப்புல, அதுக்கு இவர் கமெண்ட் போடுறாரு, இவனை வளர்த்து உண்ணுன்னு போடுறாங்க. இதெல்லாம் ஏன் அது தெரில. எதில் யார் சொன்னதுங்க? ஜெய்பீம் பார்த்தீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, அது அவங்களா கற்பனையில் வாழறாங்க. அதை இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, இந்த படம் இருக்குல்ல, இதுவும் இமேஜினேஷன் தான். மோகன்ஜி அந்த டீம் வாழறது இமேஜினேஷன்ல வாழுது, மற்ற தப்பாக நினச்சிக்கிறாங்க அவ்வளோதான். அதான் ஒரு நல்ல புதுமையான படம் எடுக்கணும் சொல்லிட்டு இப்போ படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது மெசேஜ். அதாவது பா ரஜித் டேரக்டராக இருந்து இப்போ ப்ரொடியூசர்லாம் ஆகிட்டார், இவர் இன்னும் அவர் ஒன்றும் காம்படிஷனாகவே எடுத்துகிட்டு இருக்காரு. நல்ல டேரக்டர் தான், நல்லா வளரணும்னு ஆசைப்பட்றேன் அவர், அவ்வளோதான். தேங்க்ஸ். ஃப்ரேம்ஸ் தான் ப்ரோ, ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஃப்ரேம்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஆக்டிங் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ப்ரோ, ரொம்ப. ஸ்டோரி வந்து ப்ரோ என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு கரெக்டாக புரியல ப்ரோ, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம படம் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஏதோ புரியும், கண்டிப்பாக புரியாது. வந்து ஓடிடிலேயே நம்ம பார்க்குறோன்னா ரிவைண்ட் பண்ணி இந்த சீன் என்ன கட்டு, இந்த சீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தெளிவாக பார்த்தோன்னா அப்போ புரியும். ஏன்னா ஃப்ரேம்ஸில் ஒன்று சொல்கிறாங்க, விஷுவல்ஸில் ஒன்று சொல்கிறாங்க, ஆக்ஷனில் ஒன்று சொல்கிறாங்க, நிறையோ சொல்லியிருக்காங்க ப்ரோ, நிறைய ஸ்டஃப் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேலாம் அதுதான் ப்ரோ, கொஞ்சம் நான் லீனியராக தான் இருக்குது, நார்மலாலாம் இல்லை, நான் லீனியராக இருக்குது. புரியல ப்ரோ. ப்ரோ அவங்க சொல்கிறது கரெக்டாக சொல்லியிருக்காங்க ப்ரோ, நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்ம பர்ஸ்பெக்டிவ் புரியலனா அது நம்ம தப்பு, நம்ம அந்தளவுக்கு நாலேஜ் அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் படம் எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ, பச்சையாக சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தெரில, அகைன் பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் ஆனால் வெயிட்டான கண்டென்ட் ஏதோ இருக்குது. ஃபேண்டசி தான் ப்ரோ, ஃபேண்டசி ட்ரீமு. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரை தான், நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிமு. அகைன் பார்த்தா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். மியூசிக் செம்மையாக இருக்கு, மியூசிக் அவராக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். ஆ மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா செட் ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, உள்ளே அப்படியே நல்லா ஃப்ளூவாக தான் கொண்டு போகுது. சினிமாட்டோகிராஃபர் பெஸ்ட்டு ப்ரோ, அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு சினிமாட்டோகிராஃபி உள்ளே தான் நான் போயிட்டேன். சினிமாட்டோகிராஃபி நல்ல செம்மையாக இருந்துச்சு, அந்த கலர்ஸ்க்கு அதுதான் அட்ராக்டிவாக கொண்டு போகுது நம்மளை, அதுவும் அந்த சவுண்ட்ஸு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொண்டு போகுது. கண்டென்ட் மட்டும் நம்ம அங்கங்களுக்கு தான் புரியுது. ஸோ அந்த கண்டென்ட்டை பார்த்து தான் நம்ம டைவெர்ட் ஆகாமல் ஒரே தெளிவாக பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வாட்டி தெளிவாக பார்த்தாலுமே புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்க்கணும், கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோன்னா தெளிவாக புரியும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் சூப்பர்.
நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மூவி இது. கனெக்ட் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிற முடியுது. அதான் அதான் சொன்னது புரியல எனக்கு. அது புரியுற புரிஞ்சுக்கிற இடம் கிடையாது, இது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டிய இடம் தான் அது. நம்ம வந்து ஒரு சில கனவுகள்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க புரியுமா அப்படின்னு கேட்டால் புரியாது அது. ஆனால் ஏதோ ஒரு இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எங்கேயோ இதில் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். படத்தில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, மாரல் பார்க்கும்போதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க வைக்கும், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு படம். மாரல் வந்து பார்க்கும்போதெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. கனவு தானே, கனவு வந்து நம்மளை விஷுவல்ஸ் ஆசை பயங்கரமாக இருக்கும். நம்மளை செட் ஆர்ட் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்பில் பார்க்குற ட்ரிப்பி வீடியோஸ் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி எப்படி இருக்குண்ணா? ஆல்ரெடி நிறைய ட்ரிப்பி வீடியோஸ் அந்த கான்செப்ட்டில் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி ஓகே தான் விஷுவல்ஸ் வந்து? அதாங்க, இது வந்து டிஓபி பார்த்தீங்கன்னா வைங்களேன், கேமரா வந்து நார்மலான மூவி மேக்கிங்கில் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. உள்ளது இது ஒரு ஆங்கிள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள்லேயே போயிட்டுருக்குது. டிஓபி பயங்கரமாக கதை சொல்லுது. சினிமாட்டோகிராஃபி டிஓபி தான் நம்மளுக்கு கன்வே பண்ணுது. அது நார்மலாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டம். அது யாரோட பர்ஃபார்மன்ஸ்? எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயினாக இவர் தான் கலையரசன், அவர் தான் ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார். காமெடிலாம் கிடையாது, அது நார்மல் ஜானர் படம் கிடையாதுங்க. இது வேற ஒரு கைண்ட் ஆஃப் மூவி. இது கமர்ஷியல் ஆடியன்ஸ் பிடிக்கும். கமர்ஷியல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக கனெக்ட் அடிக்காது. இதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி தான், ஜானர் நல்லா. இது வரைக்கும் அவர் இல்லை, அவர் பண்ணாத படங்கள், அவர் வெளியே பேசாத படங்கள் மாதிரி தான் அந்த கைண்ட் ஆஃப் இல்லை தான் இருக்கு. தெரியுங்களா, இப்போ தானே வந்திருக்குது, கனெக்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்கும். ஆனால் முக்கியமான படம் அது, ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். நல்லா இருக்கு, நான் படம் சூப்பராக இருக்கு. என்ன புரிஞ்சது? நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? இன்னும் பார்க்கலையா? படம் நல்லா இருக்கு. ஒரு புது கதையாக கொண்டு போகிறாங்க படத்தை, அதனால பார்க்கலாம். எல்லாம் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். கலையரசன் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவர் இன்னும் எவ்வளோ படம் கொடுத்தாலும் சூப்பராக நடிச்சிருப்பார். ஆனால் எதனா ஒரு அவருக்கு ஒரு நேஷனலோடாச்சு சின்னதாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் நிறைய படலை பண்ணிட்டாங்க, ஆனால் அவர் எல்லாரும் பார்வைக்கும் படலை. கண்டிப்பாக அவருக்கு